இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு மேடம் உள்ள வராங்க. சொல்லுங்க மேடம். அது ஜாலியா? சாம ஜாலியா? செல்லமே. மோரக்கூடாது சாமி கேட்கறதுக்கு முன்னாடி. என்ன? அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீட மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு 4 மாதம் முடிஞ்சு அந்த 5வது மாதம் தொடங்குது. 5வது மாதம் ஆன உடனே ஒரு 5 நாள் கழித்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நிறைய பேர் இதை விசேஷமாக பண்ணுவாங்க. நாங்கள் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக சாமி கிட்ட வச்சுட்டு சாப்பாடு வந்து கொடுத்துருவோம். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து 5 விதமான கஞ்சி மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன் தனியாக வீட்டில். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஞ்சி மாவை வச்சு டெய்லி கொடுப்போம், டேஸ்ட்டு பிடிக்காது. இப்போ தானே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க புது புது டேஸ்ட்டாக கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிட பழகிடுவாங்க, அப்புறம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற குறையே வந்து நமக்கு இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து நான் 4 விதம் எடுத்து வச்சுருக்கேன். 4த்தையும் நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கும் போது டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, 4வது மாதம் முடிஞ்சு 5வது மாதம் தொடங்கின உடனே நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு சில ஃபுட்டு வந்து அவர் வந்து நமக்கு எழுதியே கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஓமம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 2 சிட்டிகை ஓமத்தை போட்டுட்டு 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு, பெருங்காயம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு பெருங்காய பொடி போடலாம். போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இந்த தண்ணி வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சாப்பாடு கொடுக்கும் போது நல்லா ஜீரணமாகும். அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஜீரக தண்ணி, ஜீரகம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்கில் ஊற்றி வைக்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி பிளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், பால் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் வெது வெதுப்பான சூட்டில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று சளி பிடிக்காது, அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து நல்லா ஜீரணமும் ஆகும். நம்ம ஆறி போய் எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி. அதான் நீங்கள் குழந்தைக்கு 11 மணிக்கு ஊட்ட போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து 10:45 அதை ரெடி பண்ணால் போதும். ரெடி பண்ணி அப்படியே அந்த வெது வெதுப்போட சூடோடவே நம்ம கொடுத்துடணும். அந்த மாதிரி ரெடி பண்ணால் தான் நல்லது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2-3 கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுட்டு கொடுக்க போகிறது வந்து நான் இந்த ஐட்டம் தான் கொடுக்க போகிறேன். இது 2த்தையும் தான் நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி டபாவில் கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு நெய் மட்டும் போட்டு கொடுக்க சொன்னார். இன்றைக்கி நான் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வந்து கேரட், அரிசி, பச்சைப்பயிறு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆவியில், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆவி கட்டுறதுன்னா இல்லை நீங்கள் சொல்லுவீங்களே, பாயில், ஆ பாயில் பாயில் பண்றதா? என்னடா இது ஆவி கட்டறது அப்படின்றீங்களே, பார்த்தா ஸ்டீம், ஸ்டீம் பண்றது, ஸ்டீம். இது 3த்தையும் ஸ்டீம் பண்ணி நம்ம நல்லா வந்து காய வச்சிரணும். அதாவது இன்னிக்கே காயணும், அப்படி இல்லனா கூட நீங்க ஓவன் அந்த மாதிரி எதனா வச்சிருந்தீங்கனா அதுல வச்சு நல்லா காய வச்சு எடுத்து பொடி பண்ணி. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியில எல்லாம் போறோம், வெளி ஃபுட் கொடுக்காம இருக்கணும் அப்படினா நம்ம வந்து இத வந்து நல்லா ஸ்டீம் போட்டு அதுக்கப்புறம் நிழல்ல கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் வெயில்ல காய வைக்கணும். வெயில்ல காய வைக்கணும்னா இதுல வந்து ஓவன்ல வந்து இது டீஹைட்ரேட்டர் இருக்கு இல்லீங்களா, சோ அதுல நீங்க இருக்கு பா, எல்லார்கிட்டயும் இருக்காது இல்ல, அதுதான் சொல்றேன். இருந்தது அப்படினா அதுல பண்ணிக்கலாம். அதுல நல்லா காய வச்சிட்டு இன்றைக்கே அதை நல்லா பொடி பண்ணி நைஸ் பண்ணி எடுத்து டபாவில் கொட்டி வச்சுக்கணும். அப்படின்னா லைட்டாக இதில் உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைங்கன்னா போடணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலக்கி ஊட்டி விட்டுறலாம். சூப்பர், ஈஸியாக. ஸோ நீங்கள் இதை ஒன்று ஒன்றா பண்ணிட்டு காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து தெளிவாக புரியும். ஆக்சுவலி இன்றைக்கி எத்தனைங்கம்மா 5 எடுத்து வச்சுருக்காங்க, 1, 2, 3, 4 தான் எடுத்து வச்சுருக்கேன். 4 எடுத்து வச்சுருக்கேன், 4 நாளைக்கு 4 டேஸ்ட்.
நாலு நாளைக்கு நாலு டேஸ்டா? ஆமா. ஏன் மற்ற மூணு நாள் சாப்பிட மாட்டானா யோகா? சாப்பிடுவான்ப்பா, அதுக்கு தனியா செய்வேன். ஓ, மொத்தம் வந்து இன்னைக்கு நாலு எடுத்துட்டு வந்துச்சிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேடம் உள்ள வராங்க, சொல்லுங்க மேடம். நீங்க இப்பதான் உள்ள வரீங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, போன மந்த் போகும்போதே சொல்லிட்டாங்க, என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? பால் தான் கொடுத்துட்டு இருக்கோம். பால்லாம் கிடையாது, இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சவன தம்பிக்கு நீங்க விதவிதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவாயூர் போகணும். ரெண்டு மூணு பேரை சொன்னாங்க, குருவாயூர் போய் கொடுங்க, இல்லைன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம். அடுத்து நாங்கள் போவோம். எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அம்மா வந்து வீட்டில் அந்த என்னமோ அந்த பூஜை பண்ணும் போது பேர் வைக்கும் போது அந்த நெல் கொடுப்பாங்க. நெல்லை வந்து இது பண்ணி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஏதாவது எங்க அந்த நெல் இருக்கு? எடுக்கவே முடியல, ஒரு நாலு அரிசி மட்டும் எடுத்து போட்டு அதை வச்சுதான் இந்த அரிசியில போட்டிருக்காங்க அந்த நெல் இருந்து எடுத்து இதுப்பா. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த கஞ்சி மாவு இங்க வந்து இது பண்ணிருக்கேன். இதுல வந்து இது பாருங்க, பனங்கிழங்கும் வச்சுருக்கேன். இந்த பனங்கிழங்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோன்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா, சாப்பாடு கொடுத்தோம்னா ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் செட்டாகிறது கஷ்டம். சில குழந்தைங்களுக்கு வயிற்றால் போகும், சில குழந்தைங்க ஜீரணமே ஆகாது. அதுக்கு தான் அந்த ஜீரணம் ஆகாது அப்படின்றவங்களுக்கு தான் நான் ஓமத்தண்ணி கொடுக்க சொல்கிறது. அந்த ஓமத்தண்ணி வந்து அவ்வளோ நல்லா வயிற்ற வந்து க்ளீன் பண்ணிடும். ரெண்டாவது கேஸ் வெளியேறிச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும். சூப்பர், பண்ண ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம பண்ண போறோம். என்னங்கமா அது? இப்போ வந்து நான் பொட்டுக்கடலை வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வச்சிருக்கேன். அதாவது கலர் மாறக்கூடாது, நம்ம வந்து சும்மா ஒரு பெரட்டு பெரட்டிக்கிட்டா போதும். கலர்லாம் மாறக்கூடாது, அது அந்த மாதிரி நம்ம வந்து கலரி விட்டு இந்த மாதிரி எடுத்து கொட்டிக்கணும். இது வந்து இட்லி அரிசி. நீங்கள் முன்னாலே இதை கழுவி காய வச்சுருங்க, அப்போ தான் வந்து நல்லது நமக்கு. பாருங்க, நான் ஒன்று ஒன்றா தான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். இது அவ்வளோதான், இந்த இதை வந்து நம்ம ஆறினவுடனே அரைச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இதை வந்து கஞ்சாக்கி கொடுத்துடணும். அவ்வளோதான் அரைச்சி. ஸோ ஒரு ரெசிபி ரெடியா? அது கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா கஞ்சி காய்ச்சினதுக்கப்புறம், ஆனால் நல்லா எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து வேகணும், அதுதான் மெயின். சில பேர் உப்பு கொடுக்கூடாதுங்க, ஆக்சுவலி டாக்டரே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கஞ்சிப்பா. ஸோ அது என்ன கஞ்சி, பேர் சொல்லுங்க. இது வந்து ராகி, ராகி கோதுமை பச்சரிசி சம்பா மட்டும். ஆஹா, நார்மல் கோதுமை. நார்மல் கோதுமை வறுபட்டுருச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம தீர அளவுக்கு வறுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் கோதுமை, ராகி வந்து கால் கிலோ போட்டிருக்கேன், கோதுமை வந்து 100 கிராம், அரிசியும் 100 கிராம். இது எத்தனை எவ்வளோ வருங்கம்மா, மொத்தம் எத்தனை நாளைக்கு வரும்? இப்போ இது நான் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா இப்போதைக்கு வந்து தம்பி கம்மியாக தான் சாப்பிடுறப்பல, 10 நாள் 15 நாள் வரும். இப்போ ஒரு வயசு குழந்தைங்க அப்படின்னா இதை இதில் டபுளாக போட்டுக்கலாம். டபுளாக போட்டால் ஒரு மாதத்துக்கு வரும். ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம அரைக்கிறத விட 15 நாளைக்கு ஒரு முறை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேஸ்ட்டில் நம்ம பண்ணி அதில் எது வந்து தம்பி சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்கன்னு நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சில பிள்ளைங்களுக்கு சிலது பிடிக்காது, அப்போ சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதில் வந்து இந்த நாளுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ற ஐட்டமை வந்து வச்சுக்கோங்க. சாப்பிட்ல அப்படின்னா அந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம். பாருங்க, புரியுது பாருங்க. இப்போ இதில் 100 கிராம் பச்சரிசி, அதாவது கால் கிலோ ராகி, 100 கிராம் கோதுமை, 100 கிராம் பச்சரிசி அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இங்கே ரெண்டு ஐட்டம் ரெடி ஆயிருக்கு. ஸோ ரெண்டு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஃபைனலாக நம்ம அரைச்சிக்கலாம். பனங்கிழங்கு கஞ்சி மாவு, இதுலேயும் ராகி வந்து கால் கிலோ போடுறோம் நம்ம. வேற என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? பனங்கிழங்கு, ராகி, 100 சம்பா கோதுமை, 100 உடச்சக்கடலை, 100 பச்சரிசி, இது ஒரு 100 கிராம். ஓகே, ராகி வந்து நீங்கள் வறுக்கும் போது வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பா கோதுமை, நம்ம இந்த மாதிரி படப்படன் பொரியும் போது எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சரிசி, பனங்கிழங்கு வந்து ஆல்ரெடி இதை வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு நாரெல்லாம் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதில் போட்டுக்கலாம்.
ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடியோவாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஐ மீன் இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதாவது இந்த பனங்கிழங்கு கஞ்சி மாவு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இது ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆனோம்னா நாங்கள் உங்களுக்கு இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் அந்த மெத்தடில் தான் வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். இது வந்து முக்கால்வாசி வறுபட்டுருச்சு, அந்த ஸ்டேஜில் உடச்சிக்கலாம். இதுலேயே போட்டு ஒரு வறு வறுத்துக்கலாம். பாருங்கள் இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை இது மேலே வச்சிடுறேன். இப்போ இந்த அரிசியும் பாசி பருப்பும் ஒன்றாவே சேர்த்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பாயில் பண்ணுறதுல இந்த துணி வந்து உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வந்து இந்த கேரட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகணும், 20-15 நிமிஷம் ஆகணும். முதல்ல வந்து நான் பொட்டுக்கடலையும் இட்லி அரிசியும் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை தான் அரைச்சிக்கிறேன். இதுதான் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அதாவது நைஸ் குறுக்கொருன்னுவோம் அந்த மாதிரி. இல்லை இது இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கணும்ப்பா. ஓ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஆமாம் அது பார்க்க அப்படின்னா சர்லாக் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நைஸ் குறுக்கொரு இல்லை, இது பெரிய குறுக்கொரு. பெரிய குறுக்கொரு, இதுக்கப்புறம் நாங்கள் நைஸ் குறுக்கொரு ஆக்குவோம். இப்போ பாருங்க நல்லா ஒரு நைஸ் குறுக்கொரு இருக்கு. இங்கே போட்டு காட்டுறேன், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அது முடிஞ்சது. இதோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, அரைச்சி போட்டோம். இதை வந்து நம்ம ஜலிக்க வேண்டாம். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இந்த பாருங்க ராகி கோதுமை மாவு பச்சரிசி இது மூணும் கலந்தது. இதை நம்ம நைஸாக அரைச்சி ஜலிக்கணும். மாவு வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஜலிக்கணும், ஜலிச்சுட்டு மறுபடியும் அரைக்கணும். இதை வந்து நம்ம ஜலிக்க வேண்டாம். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இந்த பாருங்க இது வந்து நம்ம ஜலிச்சுட்டு மறுபடியும் அரைக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ரெடி பண்ணுறீங்கன்னா நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ நிறைய நம்ம ரெடி பண்ணுறோம், 1 கிலோ அப்படிலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்தாலுமே நம்ம ஜலிக்கணும். இது இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும் போது லைட்டாக மேலே வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல வேகும். இந்த மாதிரி திப்பி இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா. இதே நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த பனங்கிழங்குல, இதுதான் கொஞ்சம். ஆமாம் அது கொஞ்சம் அரைப்படுறதுக்கு இதை மிஷின்லேயே நீங்கள் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போதைக்கு மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இந்த பனங்கிழங்கு கஞ்சி மாவு வந்து நான் மிஷினுக்கு கொடுத்து விட்றேன், அங்கேயே அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் நமக்கு அரைப்படலை. ஆமாம் சரி தட்டி போடலாம்னு பார்த்தா இருந்தாலும் மிஷினில் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தா முக்கால் வேக்காடு வெந்திருக்கணும். இப்போ இந்த அரிசி வந்து முக்கால் வேக்காடு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அந்த மிஷினில் போடுவோம். நான் வந்து இந்த ஹைட்ரேட்டர் அதில் தான் இந்த இதெல்லாம் வந்து வச்சு காய வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல வெயில் காயிற டைமில் தான் இதை வந்து பண்ணணும். வலை போட்டு தான் இதை காய வைக்கணும். இதில் வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம், பீன்ஸு சேர்த்துக்கலாம். இது அது என்னப்பா சொல்லுவாங்க அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குமே, க்ரீன் கலர்லையா அந்த காலிஃப்ளவர் மாதிரியே ப்ரோக்கோலி அது சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்து நம்ம இது வந்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். அரிசி ஸ்பூன். இப்போ நல்ல வெயில் காஞ்சுதுன்னா நம்ம வெயிலே வச்சு எடுத்துக்கலாம். ஒரே நாளில் இது வந்து காஞ்சிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலுமே கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து இதில் வச்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து காஞ்சிருச்சு. பாருங்கள் கேரட்லாம் எப்படி சுருங்கி நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இதில் உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி கொடுக்க வேண்டியது தான். இதை கொதிக்க வைக்கலாம் வேண்டாம், ஏன்னா முதல்லையே நம்ம எல்லாமே வேக வச்சிட்டோம். சர்லக் மாதிரி இதை கொடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி
கொஞ்சம் நைஸ் கொரு கொருல இருக்கணும். இது ஏன்னா அரிசியும் பாசி பருப்பும் கேரட்டும் நல்லா வேக வச்சு தான் எடுத்து நம்ம வச்சோம். இப்போ இதை நான் சுடுதண்ணியில் போட்டு கலக்கி காமிக்கிறேன். ஸ்பூன் மட்டை இதில் போடுறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு தான் இதில் ஊற்றணும். இன்னும் திக்காக வேணும்னா நம்ம திக்காக போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முதல் தம்பிக்கு வந்து இது தான் கொடுக்க போகிறேன். பொட்டுக்கடலையும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, இது தான் கொடுக்க போகிறேன். இதில் நான் அளந்து தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், ஒரு டம்ளரும் இந்த அளவு தண்ணியும் ஒரு சிட்டிக்காய் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுன்ற தொட்டு இந்த ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். இது பாருங்க, இந்த கட்டி வந்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். உங்களுக்கு வந்து கொறு கொறுன்னு தானே இருக்குது, அதனால் கட்டி கட்டியே ஆகாது. இல்லாட்டி நீங்கள் முதல்லே கிண்ணத்தில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட அடுப்பில் வைக்கலாம். நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ திக்காக இப்போ முதல் நாள் கொடுக்கக்கூடாது. அதனால் நானும் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா 10 நிமிஷம் அது கொதிக்கணும். எந்த கஞ்சி கொடுத்தீங்கனாலும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து வயிற்றுக்கு சேரும். நீங்கள் கொதிக்காமல் கொள்ளாமல் குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், இது வந்து நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வந்து வேகலை அப்படின்னா அந்த வெள்ளையாக அந்த ரவை வந்து தெரியும். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டுறணும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் நல்லா வேக விட்டுறணும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு தான் நீங்கள் நெய் போடணும். நல்லா சூடோடவே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தம்பியோடைய ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், இந்த அளவு வந்து ஜாஸ்தி, இன்னும் கம்மியாக தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாள் கொடுக்கும்போது இன்னும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பாருங்க அவரோட ஹாப்பினஸை காட்டுமா. ரெடி பண்ணிட்டோம்டி, ஃபுட் ரெடி ரெடி. ஆமாம், ஜாலியா, செம்ம ஜாலியா செல்லமே. நாங்கள் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான். ஊட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஃபுட்டுடி மீக்கி மீக்கி இல்லை செல்லமே. என்னடா திரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களாப்பா. ஃபுட்டு ரெடி தெரியுமா? டேஸ்டி டேஸ்டி தான் இனிமேல். ஓகே தானே? டேஸ்டி டேஸ்டி. ஓகே சாப்பிடலாமா? என்ன பாக்குறீங்க? இது வந்து ஜீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஜீரக தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்றதுனால இங்க வச்சிடலாம். இப்ப அந்த விளக்கு நாட்டு மருந்து கடை போய் வாங்க போனா ஒரு தாத்தா வந்து சொன்னோமா, நான் வந்து பார்த்தோன்னா இது 50 வருஷமா நான் தான் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்குமா அப்படின்னு குத்துட்டு சொன்னோம்னா அம்மா ஒரு 2 பாக்கெட் வாங்கினாங்க. கல்யாணியோ ஏதோ. ஆமா, மோரக்கூடாது சாமி கேட்கறதுக்கு முன்னாடி. சாரி, ஆனா வந்து அது அந்த அளவுக்கு வாசனை இல்ல. நான் அது இன்னொரு பிராண்ட், நான் உங்களுக்கு என்ன பிராண்ட் நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். சாரி, இது வேற எதுவும் வாங்க. கற்பூரம் ஏத்திட்டு நம்ம குட்டிக்கு சாப்பாடு பொறுமையா விளக்கேற்ற வேண்டியதுதான்.
எப்படி சல்ல இருக்கு? ஸ்வீட்டா குடுக்கலையா உனக்கு? ஸ்வீட்டா குடுக்கலையா? ஸ்வீட் வா சாப்பிடுங்கடி. சிரிக்கிறாரு, டேஸ்ட் முச்சிச்சி. என்னடா பால் பாட்டில் வைக்காம வேற எதையே வைக்கிறாங்க. தொலைக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. குடுக்கிறதுக்காக கஞ்சி மாவு வந்து நாலு விதமா ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம சுடுதண்ணில ஊத்தி அப்படியே கலக்கி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுதான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மூணு கஞ்சி மாவும் கொதிக்க வச்சுதான் கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது பண்ணுவோம். விசேஷமாக எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் சிம்பிளாக எப்பவுமே பருப்பு சாதம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து பருப்பு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஊட்டும் போது குழந்தைங்க வந்து சாப்பிடாது, அதனால் கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.